சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் சமூக பொருளாதார பிரச்சனைகள் குருப்பன் மைண்ட்ஸ் தேர்விற்கு மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய ராயல் பதிப்பகத்தின் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரடியாகவே ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் இந்திய அரசியலமைப்பு குருப்பன் தேர்வில் நேரடியாக கேட்கப்பட்ட 15 வினாக்கள். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரடியாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே லெட்டர் ரைட்டிங் கொஸ்டினை இங்கிலீஷ்ல பார்க்க போறோம், ஓகேயா? ஆங்கிலத்துல பார்க்க போறோம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியா வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விருப்பத்தை நிறைவு செய்யும் வகையில லெட்டர் ரைட்டிங் தமிழ்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம், தற்போது அதே லெட்டர் ரைட்டிங்க இங்கிலீஷ்ல கொடுக்க போறோம். எப்படி அந்த லெட்டர் ரைட்டிங்க அணுகணுங்கிறத சொல்றேன். கேள்வி இப்படி தான் கேட்பாங்கிறத கெஸ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக இப்படி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃபீஷியல் லெட்டர் இப்படி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் லெட்டர் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தும் தவறாமல் உங்களை வந்து சேரும். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? TNPSC mentor. முதல்ல கேள்வியை வாசிக்கிறேன், நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. மிகவும் நிதானமா வாசிக்கிறேன், மெதுவா தான் போக போறோம். நிதானமா கவனிங்க, கண்டிப்பாக புரியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், யூ ஆர் எ கேண்டிடேட் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர் நீ, ஒரு தேர்வர் நீ. யூ ஹாவ் obtained BSc degree in Tamil medium of instruction through distant education. Okay, தொலைதூரக் கல்வி மூலமாக தமிழ் வழியில் டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, இளங்கலை அறிவியல் படிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஹவவர் இருந்தாலும் டிஸ்டன்ட் எஜுகேஷனில் தமிழ் மீடியத்தில் டிகிரி வாங்கியிருந்தாலும், ஹவவர் டில் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் யூ ஹாவ் ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம். மேல்நிலை படிப்பு வரை, அதாவது 12th வரை நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க. இந்த மீட்டைம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாக்டட், அப்படி ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாக்டட் அன் ஆக்ட் நம்பர் 35 டேட்டட் 7/12/2020. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றியுள்ளது ரிகார்டிங் ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதான் பிஎஸ்டிஎம் ஃபார் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுது. ஸோ ரைட் அ லெட்டர் டு த கவர்மெண்ட் ஆஸ்கிங் கிளாரிஃபிகேஷன் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் அண்டர் பிஎஸ்டிஎம் அஸ் பர் த அபவ் ஆக்ட். அந்த ஆக்டின் படி உனக்கு பிஎஸ்டிஎம் செல்லுபடியும் ஆகுமா ஆகாதா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஃப்ரம் யாரு டூ யாரு, ஃப்ரம் அட்ரஸ் யாருக்கு டூ அட்ரஸ் யாரு, ஓகேயா? ஃப்ரம் அட்ரஸ் யாருன்னா யூன்னு தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் எழுத போகிறீங்க. அப்போ உங்களுடைய அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸ், ஓகேயா? நெக்ஸ்ட் டூ யாருக்கு எழுத போகிறோம்? ஸோ ரைட் எ லெட்டர் டு த கவர்மெண்ட், அரசுக்கு எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசுனா தமிழ்நாடு அரசுன்னு போட்டு லெட்டர் எழுத முடியாது. அரசை வந்து பல்வேறு துறைகளாக பிரிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருக்காங்க. அப்போ நம்ம லெட்டர் எழுதும்போது யாருக்கு எழுதணும்? துறை செயலாளருக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு எழுதணும், ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கணும். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எங்கே இருப்பாங்க? சென்னையில் இருப்பாங்க, தலைமைச் செயலகத்தில் இருப்பாங்க, செக்ரட்டரியேட்டில் இருப்பாங்க. அப்போ நம்ம லெட்டர் எங்கே போகணும்? டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு, செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பணும். அதுக்கடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறத இங்கேயே புரிஞ்சுக்கணும். அவன் கொடுக்கல, கேள்வியில் கொடுக்கல, எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுன்னு? அந்த லெட்டரு எந்த யார் சட்டம் இயற்றிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம லெட்டர் அனுப்ப வேண்டிய டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த சட்டத்தை யார் இயற்றினது அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, அதாவது பெர்சனல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் வந்து அந்த லெட்டரை அந்த அந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டூ அட்ரஸ் வந்து த செக்ரட்டரி பெர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் சென்னை 9, இப்படி தான் டூ அட்ரஸ் இருக்கணும். பார்க்கலாம், நம்ம போகலாம். அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸ் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா, ஒரு லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின் பார்த்தோம்னா ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஜென்ரலா பொதுவா இந்த லெட்டர்ல என்ன சொல்ல வர என்ன பிரச்சனையை பார்க்க வரனா இதுல என்ன இருக்கு ரிசர்வேஷனை பத்தி ரிசர்வேஷனை பத்தி தான் ஜென்ரலா பேசியிருக்கோம் ஜெனரல் கான்செப்ட கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு ஸ்பெசிபிக் கான்செப்ட் என்ன ரிசர்வேஷன்ல என்ன ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அதுதான் ஸ்பெசிபிக் கான்செப்ட் ரைட்டு கரண்ட்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சட்டம் ஏற்றிருக்காங்க அதனால உனக்கு டவுட் வந்துருக்கு அப்ப சட்டம் ஏற்றத சொல்லணும் அதுதான் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்ன சட்டம் ஏற்றுனத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கடுத்து கிளாரிபிகேஷன் கேட்கறேன் என்னுடைய டிகிரி செல்லுமா செல்லாதா என்னுடைய டிகிரி செல்லுமா செல்லாதா எதுக்கு தமிழ் மீடிய ரிசர்வேஷனுக்கு செல்லுமா செல்லாதா அதுதான் இப்ப சப்ஜெக்ட்ல வரப்போ ஓகேயா ரெஃபரன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு லெட்டரோ அல்லது ஏதாவது மெமரண்டமோ ஏதாவது ஆக்டோ ஏதாவது ரூலோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸில் வரப்போகுது ஓகேயா ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து கான்செப்ட் எப்படி எழுத போகிறோம் நம்ம லெட்டர் கண்டென்ட் எப்படி எழுத போகிறோம் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதாவது என்ன நான் வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு நான் பிஎஸ்சி டிகிரி வாங்கியிருக்கிறேன் பிஎஸ்சி டிகிரி எப்படி வாங்கியிருக்கிறேன் டிஸ்டன்ட் எஜுகேஷனில் வாங்கியிருக்கிறேன் அந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன்ல தமிழ் மீடியத்தில் வாங்கியிருக்கிறேன் அதுக்கும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஹையர் செகண்டரி வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன் இதுதான் என்னுடைய நிலைமை இருந்தாலும் நான் ஆசையோடு இருக்கேன் என்ன கிடைக்கும்னு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல இருக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் கண்டென்ட்ல அதாவது பாடி ஆஃப் லெட்டர்ல நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் பிரச்சனையை சொல்லணும் நீங்க இப்ப சட்டம் ஏற்றிட்டீங்க சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறீங்க டிகிரி அதுக்கு முன்னாடி 12th அதுக்கு முன்னாடி 10th எல்லாம் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னா தான் டிகிரி வந்து நான் பிஎஸ்சிஎம் எடுத்துக்கிறேன் சொல்லியிருக்கீங்க அதுதான் வந்து ப்ராப்ளத்தை சொல்கிறீங்க ரெண்டாவது எனக்குள்ள டவுட்டை சொல்லணும் என்னது இப்போ தான் நீங்கள் சட்டம் ஏற்றிருக்கீங்க நான் சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடியே டிகிரி வாங்கிட்டேன் அப்பயே தமிழ் மீடியத்தில் வாங்கிட்டேன் நான் ஏற்கனவே எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் பிஎஸ்சிஎம்லாம் நான் வாங்கி எக்ஸாம் எழுதிட்டேன் நான் ஏற்கனவே நீங்கள் சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடி நான் டிகிரி வெளியிட்டேன் அப்போ இந்த சூழ்நிலையில் என்னுடைய டிகிரியை என்ன செஞ்சுக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு கன்சிடர் பண்ணலாமா கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும் இதுதான் தேர்ட் பேராகிராஃப் ஸோ நம்ம ஒரு லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடியே பாடி ஆஃப் லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி கொண்டு போகணுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் டிசைட் பண்ணி நிதானமாக எழுதணும் ஓகேயா வாங்க லெட்டருக்குள்ள போகலாம் ஃப்ரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்பிசி என்ன டிசைட் பண்ணுறது அதுதான் ஒருவேளை நீங்கள் லெட்டரில் எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தால் அந்த ஃப்ரம் அட்ரஸ் எப்படி எழுதணுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க எக்ஸ் எக்ஸ்னு போடு ஒய் ஒய்னு போடு போடுவாங்க பேருக்கு எக்ஸ் போடு அட்ரஸ்க்கு ஒய் போடுன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம இப்போ செய்யணும் அதையும் நம்ம பழகிக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அடுத்து டூ எழுத எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் த கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்னா துறை செயலாளருக்கு தான் எழுதணும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்போ நம்ம எழுதணும் த செக்ரட்டரி இந்த சட்டம் யார் போட்டது அப்படிங்கும் போது பர்சனல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் அது எங்கே இருக்கும் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் செக்ரட்டரியேட் சென்னை 9 ஓகேயா அடுத்து ரெஸ்பெக்டட் மேடம் ஆர் சார்னு போட்டணும் ரெண்டு பேருமே எழுதிருங்க யார் என்னன்னு தெரியாதுல்ல ஸோ ரெஸ்பெக்டட் மேடம் ஆர் சார்னு போட்டுருங்க சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி இருக்கணும் ஜென்ரல் கான்செப்ட் முதல் எடுத்து வந்துடணும் ரிசர்வேஷன் அப்படின்னு வந்துடணும் ஹைஃபன் போடுங்க அடுத்து ஸ்பெசிபிக் அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க நான் சொல்கிறத நிதானமாக தான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் மெதுவாக வரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் ஓகேயா நிதானமாக போய் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு மூணு லெட்டரை பார்த்தாலே கிடைச்சிக்கலாம் கண்டிப்பா லெட்டர் ரைட்டிங் பழகிடலாம் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அட்லீஸ்ட் 15 மார்க் எடுத்துடலாம் 20-க்கு 15 மார்க் இருக்கிறது கேரண்டியா நான் சொல்றேன் கண்டிப்பா செஞ்சிடலாம் ஓகேயா பாருங்க இப்ப ரிசர்வேஷன் ஸ்பெசிபிக் கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அதான் ஸ்பெசிபிக் கான்செப்ட் நீங்க விரிவா எழுதுனா எழுதலாம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அது கூட எழுதலாம் அதுக்கு என்ன பிரச்சனை சட்டம் ஏற்றிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் நம்பர் 35 டேட்டட் 7/12/2020 எழுதிட்டீங்க அது என்ன ஆக்ட் எதற்குரிய ஆக்ட் ஆக்ட் ஃபார் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அடுத்த ஹைபன் போட்டு எழுதணும் நான் என்ன படிச்சிருக்கேன் அடுத்தது டிகிரி ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஓகேயா அது சம்பந்தமா என்ன போறோம் கேட்க போறோம் கிளாரிபிகேஷன் ரெக்வஸ்டட் ரிகார்டிங் இதுதான் வரும் ஓகேயா ஸோ சப்ஜெக்ட் எழுதுறது இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம் முதல்ல நான் சொல்றதை யாவச்சுக்கிட்டே பழகினாலும் கண்டிப்பா பாதிக்கு மேலே கரெக்டாக எழுதிருவீங்க நீங்க சரியா ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டோ லெட்டரோ மெமரண்டமோ ரூலோ நம்ம சப்ஜெக்டில் கொடுக்க நம்ம கேள்வியில் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெஃபரன்ஸாக கொண்டு வந்துக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் 35 டேட்டட் 7/12/2020 ரெஃபரன்ஸில் பார்த்துக்கிட்டே வாங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வேலை சும்மா ரெண்டு வரில லெட்டரை எழுதி முடிச்சுட்டு போகக்கூடாது அப்படி இல்லை மார்க் கிடைக்காது அதை ப்ரெசென்ட் வே ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் உண்டு ஓகேயா பார்க்கலாமா I hereby humbly submit பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன் என்னன்னா
ஐயாம் அவங்க சொன்னது அப்படியே ஐயாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்னு எழுதிடக்கூடாது, பணிவாக சொல்லணும். அதை நம்ம ஹையர் ஆஃபீஸருக்கு எழுதுறோம், ஸோ பணிவாக சொல்லணும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்றது, ஐ ஹியர் பை ஹம்ப்ளி சப்மிட் தட், சிம்பிளாக எழுதா போகுது. இதை ஹை லெவலில் திங்க் பண்ணாங்க, சிம்பிளாக எழுதுங்க, உங்களுடைய நேச்சர் ஆஃப் ரைட்டிங்கில் எழுதுங்க. ஹை லெவலில் திங்க் பண்ணி அதை எழுதி தப்பாக எழுதிட்டு சிம்பிளாக எழுதிக்கலாம். ஐ ஹியர் பை ஹம்ப்ளி சப்மிட் தட் ஐ ஆம் எ காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். எழுத முடியலையா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்னே எழுதுங்க, ஆஸ்பிரண்ட் எழுத வரலையா ஸ்டூடெண்ட், புதுசாக ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், சயின்ஸை படிச்சிருக்கிறோம், டிஸ்டன்ட் எஜுகேஷனில் படிச்சிருக்கிறோம், அதுவும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ பாருங்க, ஐ ஹவ் கிராஜுவேட்டட் இன் சயின்ஸ், இல்லை நம்ம இதை வேற மாதிரி சொல்லலாம், ஐ ஹவ் அப்டைன்ட் பிஎஸ்சி டிகிரி அப்படின்னு போடுங்களேன், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் மாறலாம். ஓகே, நான் என்ன எழுதிருக்கேன், ஐ ஹவ் கிராஜுவேட்டட் இன் சயின்ஸ். இதை எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், ஐ ஐ ஹவ் கெட் ஐ ஹவ் ஸ்டடிட் பிஎஸ்சி டிகிரி அப்படின்னு கூட போடலாம். சரியா, ஐ ஹவ் கிராஜுவேட்டட் இன் சயின்ஸ் எப்படி படிச்சிருக்கோம், த்ரூ டிஸ்டன்ட் எஜுகேஷன், டிஸ்டன்ட் எஜுகேஷன் மூலமாக வாங்கியிருக்கேன். என்ன மீடியம், இன் தமிழ் மீடியம், ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு. அதுக்கடுத்து என்னது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறாங்க, இருந்தாலும் நீ என்ன படிச்சிருக்க, 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்க, அதை எழுதணும். ஹவர் அப் டு ஹையர் செகண்டரி ஐ ஹவ் ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம் எழுதிட்டீங்க, டிகிரி என்ன வாங்கிருக்கீங்க, தமிழ் மீடியத்தில் வாங்கிக்கீங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், தமிழ் மீடியத்தில் இருக்கிறதுனால நான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதை சொல்லணும். ஓகேயா, எப்படி சொல்லுவீங்க தமிழில், நான் டிகிரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறதுனால எனக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்கேன், அப்படிதான் தமிழ் சொல்லுவோம். அதை அப்படியே பாருங்க, சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் டிகிரி இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியத்தில் டிகிரி படிச்சிருந்ததுனால ஐ ஆம் ப்ரிப்பேரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை எதிர்பார்த்து, இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரிசர்வேஷன், இன் ஆன்டிசி எதிர்பார்ப்பு, இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். தெளிவா, இப்படி சிம்பிளா, இது சிம்பிள் சென்டென்ஸ் தான், சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் இல்லைன்னா அப்டைன்ட் டிகிரி இன் தமிழ் மீடியம், நான் தமிழ் மீடியத்தில் டிகிரி படிச்சிருக்கனால வாங்கினதுனால ஐ ஆம் ப்ரிப்பேரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் reservation for persons in Tamil, persons studied in Tamil medium. அப்படி சொல்லி முடிக்கணும், ஸ்க்ரீனில் பார்த்தே வாங்க, நிதானமாக போகலாம். ஓகே, முதல் பேராகிராஃப் நம்மளை பற்றி சொல்லியாச்சு, அடுத்து பிரச்சனையை பற்றி சொல்லணும். இன் த மீன் டைம், ரெண்டாவது பேராகிராஃப் அப்படியே மெதுவாக பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். இன் த மீன் டைம் நம்ம ஏற்கனவே ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம், சட்டம் சொல்லியிருக்கோம், அதை எப்படி சொல்லணும், இன் த ரெஃபரன்ஸ் சைட்டட், பார்வையில் குறிப்பிட்டுள்ளவாறு சொல்லும் போது இன் த ரெஃபரன்ஸ் சைட்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட், சட்டம் இயற்றியிருக்குன்னு சொல்லணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாக்டட் அன் ஆக்ட் நம்பர்லாம் சொல்ல தேவையில்லை, தேதி சொல்ல தேவையில்லை, ஏன்னா பார்வையில் சொல்லிட்டோம், ரெஃபரன்ஸ் சொல்லியாச்சு, அதனால் திருப்பி நம்பரை சொல்ல தேவையில்லை, சொல்ல அந்த தேதியும் சொல்ல தேவையில்லை. எனாக்டட் அன் ஆக்ட், அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எப்படி சொல்லணும், சேஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, ப்ரிஸ்கிரைபிங் ரூல்ஸ், விதிமுறைகளில் கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டத்தில், ப்ரிஸ்கிரைபிங் ரூல்ஸ் எது தொடர்பாக, ரிகார்டிங் ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் தொடர்பாக கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு ரிசர்வேஷன், ஃபார் பிஎஸ்டிஎம். அப்போ ஒவ்வொன்றா சொல்லணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாக்டட் அன் ஆக்ட் ப்ரிஸ்கிரைபிங் ரூல்ஸ், எதுக்கு அந்த ரூல்ஸ், ரிகார்டிங் ரிசர்வேஷன், யாருக்கு ரிசர்வேஷன், ஃபார் பிஎஸ்டிஎம். முடிச்சாச்சு, அப்ப அது எப்படி அந்த ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ் சொல்லணும். அப்ப மறுபடியும் அந்த ஆக்ட் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்ன சொல்லணும், இன் த செட் ஆக்ட், அந்த சட்டத்தில், அந்த குறிப்பிடப்பட்ட சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்ப சொல்லியிருக்காங்க சொல்லுவோம்ல, இட் இஸ் ப்ரொவைடட் தட், சொல்லியிருக்காங்கிறது இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லணும், வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லணும், இட் இஸ் ப்ரொவைடட் தட், In the set act, it is provided that, என்ன சொல்லிருக்காங்க, the degree in Tamil medium is eligible. ஒரு டிகிரியை தமிழ் மீடியத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா அது எலிஜிபிள். எப்போ எலிஜிபிள், ஒன்லி இஃப் இட் இஸ் அப்டைன்ட் ஆஃப்டர் பாஸ்,
only if it is obtained after passing 10th and 12th English medium. Sorry, Tamil medium. அப்போ ஒரு டிகிரி தமிழ் மீடியம் எலிஜிபிள் தான். எப்போ எலிஜிபிள்? நீ 10th-ஐயும் 12th-ஐயும் தமிழ் மீடியத்தில் வாங்கியிருந்தா எலிஜிபிள். அதுதான் இங்கே சொல்ல வரோம். அது என்ன சொல்லவா? இட் இஸ் ப்ரொவைடட் தட் த டிகிரி அப்டைன் இன் தமிழ் மீடியம் இஸ் எலிஜிபிள். எப்போ எலிஜிபிள்? ஒன்லி இஃப் இட் இஸ் அப்டைன் ஆஃப்டர் பாஸ் இன் 10th அண்ட் 12th இன் தமிழ் மீடியம். ஓகே. ஸோ அந்த சட்டத்தில் உள்ளதான் ரெண்டாவது பேராகிராஃப் சொல்லிட்டோம். தேர்டு பிரச்சனையை சொல்லணும். இட் இஸ் பிரச்சனை சொல்லும்போது பணிவாக சொல்லணும். நீங்கள் வரல பணிவாக சொல்லாமல் சொல்லணும். அது மரியாதை குறைவாக எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? இட் இஸ் ஹம்ப்ளி சப்மிட்டட் தட். பணிவாக சொல்கிறீங்க. எனக்கு பார்க்க நான் நீங்கள் உங்கள் சட்டத்தில் உள்ள சொல்கிறது படி பார்த்தா எனக்கு பார்க்க நான் எலிஜிபிளா இல்லையானுங்கிறது தெரியல. ஒருவேளை எலிஜிபிள் இல்லாமல் கூட போகலாம். ஆனாலும் உங்கள் பணிவான கவனத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் சட்டம் வைக்கிறதுக்கு முன்னே டிகிரி வாங்கிட்டேன் அப்படி சொல்லணும். சரியா? இட் இஸ் ஹம்ப்ளி சப்மிட்டட் தட் As per the above said provision, provision தான் விதி. நான் பணிவாக சொல்கிறேன், மேல் காணும் விதியின்படி as per the above provision, I am not eligible. மெதுவாக ஸ்க்ரீனில் பாருங்க, I am not eligible. அந்த சட்டத்தின்படி I am not eligible for reservation under PSTM category. ஓகேயா? நான் சொல்ல மேல் சொல்ல அந்த விதிமுறையின்படி பார்த்தா எனது ஐ ஆம் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேயா? ரைட். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என் மனசில், ஏன்னா எலிஜிபிளோ இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கு. அதையும் பணிவாக சொல்லணும். வித் ஹம்பிள் சப்மிஷன், பணிவான பணிவான தயக்கத்துடன் சொல்கிறேன் நான், ஐ விஷ் டு பிரிங் யுவர் நோட்டீஸ், உங்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஐ விஷ் டு bring your notice, கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், கவனத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? தட் சின்ஸ் எனி கட் ஆஃப் டேட், அதாவது டிகிரி இந்த தேதிக்குள்ளே படிச்சுக்கணும் இந்த மாதிரி தேதி எதுவும் சொல்லலையே அப்படி எனக்கு டவுட்டாக இருக்கு. சின்ஸ் எனி கட் ஆஃப் டேட் இஸ் இன் கிவன், கட் ஆஃப் டேட் எதுவுமே கொடுக்கல. என்ன கட் ஆஃப் டேட்டு? ஃபார் அப்டைனிங் டிகிரி, ஃபார் அப்டைனிங் டிகிரி என்ன பேட்டர்ன்ல, 10th 12th டிகிரியில இந்த கிவன் பேட்டர்ன், அந்த கிவன் பேட்டர்ன் ஏதோ சொல்லிருக்கு இந்த செட் ஆக்ட் அப்படி தொடர்ச்சியா சொல்லணும். இன்னொரு சொல்லவா, சின்ஸ் எனி கட் ஆஃப் டேட், அதாவது நம்ம தமிழ்ல என்ன சொல்ல வரோம், அந்த சட்டத்துல குறிப்பிட்டுள்ளவாறு 10th 12th டிகிரி அந்த பேட்டர்ன்ல தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதைத்தான் சொல்ல போறோம். சின்ஸ் எனி கட் ஆஃப் டேட் இஸ்இன் கிவன், கொடுக்கப்படல, ஃபார் அப்டைனிங் டிகிரி எந்த பேட்டர்ல, இந்த செட் பேட்டர்ல, இந்த செட் ஆக்ட்ல. ஓகேயா? எதுவுமே கட் ஆஃப் டேட் கொடுக்கல நீங்க. அதனால நான் நினைக்கிறேன், ஐ கன்சிடர் தட், நான் நினைக்கிறேன், ஐ கன்சிடர் தட் ஐ ஆம் எலிஜிபிள். உங்க சட்டத்தில் அந்த டேட்டா சொல்லாதனால ஐ ஆம் எலிஜிபிள், ஐ கன்சிடர் தட் ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேயா? ஸோ மெதுவாக நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க, ஓரளவு ஓகே ப்ரெசன்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன சொல்றோம், தயவுசெய்து இது தொடர்பாக எனக்கு கிளாரிபிகேஷன் கொடுங்க. ஓகேயா? ஐ தேர் ஃபோர் ஹம்ப்ளி ரெக்வஸ்ட் யூ டு, கொடுங்கன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லணும். ஏன்னா பெரிய இல்லை ஐஏஎஸ்ல எழுத போறீங்க அப்படி சொல்லணும். ஐ தேர் ஃபோர் ஹம்ப்ளி ரெக்வஸ்ட் தேட், ஹம்ப்ளி ரெக்வஸ்ட் யூ டு மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட், போதுமான ஏற்பாடுகள் செய்யுங்க. ஐ தேர் ஃபோர் ஹம்ப்ளி ஸ்கிரீனில் பார்த்துக்காங்க, ஐ தேர் ஃபோர் ஹம்ப்ளி ரெக்வஸ்ட் யூ டு மேக் necessary arrangements to send me clarification, to send me clarification in this regard. அப்படி முடிக்கணும். கடைசி முடிச்சோம்னா thank you போட்டுடலாம். யுவர் சின்சியர்லி அந்த சைடு, ரைட் சைடில் ஒழியிடலாம், லெஃப்ட் சைடில் என்ன எழுதிக்கலாம், டேட்டு ஊர் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் அட்ரஸ் அந்த என்வலப், அட்ரஸ் அந்த என்வலப்னா டூ அட்ரஸ் யாரோ அதுதான் அட்ரஸ் அந்த என்வலப். ஓகேயா? ஸோ இப்படித்தான் ஒரு லெட்டரை ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படித்தான் ஒரு லெட்டர் தொடர்பான கேள்வியை அணுகணும், நிதானமாக பார்க்கணும், உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, நல்ல நிதானமாக டைம், நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே போய் சிறப்பாக எழுதிடலாம். ஸோ ப்ராக்டிஸாக இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக நம்ம ஆன்லைனில் யூடியூப்லேயே, நீங்கள் ரொம்ப தொலைதூரமானவர்களுக்கு கஷ்டப்பட்டு படிப்பீங்கன்னா ஆன்லைனில் நம்ம யூடியூப்லேயே நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. தொடர்ச்சியாக இது தொடர்பான இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி மன்றம் வழங்கியிருக்கு, தொடர்ச்சியாக பின்பற்றுங்க, கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், குரூப் டூ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம்.